எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் உங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இன்னைக்கு காலை எங்க ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாரதி எங்களுடைய புது டைரக்டர், கேமராமேன் எங்கள் புது கேமராமேன் மேடம் வந்திருக்காங்க செகண்ட் ஃபிலிம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இவர் பேசணும்னா பேச மாட்டேங்கிறாரு, பேசுங்க சாமி. நல்லது நல்லா சொல்லுங்க, தீம் சொல்லுங்க. Thank you so much. From the blessings and support, எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் த்ரூ அவுட் அவர் ஜர்னி. Thank you so much. லெமன் ஜூஸ் கொடுத்தாங்கன்னா குடிச்சிருங்க. படத்தோட டைட்டில் ஏன்னா எழுத மாட்டீங்க? இப்போ டைட்டிலுக்கு பஞ்சமா இல்ல கதைக்கு பஞ்சமா சொல்லுங்க. பொறுமையா பொறுமையா. அப்ப ஏன் கிருஷ்ணா 23? நாங்க அதான் டைட்டில் நினைச்சோம். 23வது படங்க எனக்கு நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, டைட்டில் வந்து டிபேட் போயிட்டு இருக்கு. நிறைய டைட்டில் சொல்றாரு, நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை போட்டுங்க. டைட்டில் ரிலீஸ் முன்னாடி கூட நம்ம வச்சுதான் சொல்லியிருக்கேன். அப்புறம் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன், எதனால? எதனாலன்னா தமிழ் சினிமாவில் மற்ற லாங்குவேஜ் நிறைய பண்றீங்க, தமிழ் சினிமாவில் கேட்குறேன். ரெண்டு விஷயங்க, நல்ல கதை கிடைக்கணும், நல்ல கதை கிடைச்சி அது நான் இன்வால்வ் ஆகணும். வந்த படம்லாம் பண்ணிட்டுனா எனக்கு இந்த கிருஷ்ணா 100 ஆயிருக்கும். ஸோ நல்ல படம் பண்ண ஆசை. பாரதி நல்ல கதை கொண்டு வந்தார். நிறைய இந்த பட்ஜெட்டில் நீங்கள் படம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் நஷ்டமாகும்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்கேன். அவங்க படம் பண்ணாமல் அவங்க தொழிலையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ படம் பண்ணது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தாராளமாக படம் பண்ணலாம். படத்தோட டைட்டில் போஸ்டரை பார்த்தா ஏதோ பெண்களை மையப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அது உண்மையா? அப்படியா? உண்மையா? சவுண்டா சொல்லுங்க சார், லவுண்டா பேசுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையா சொல்லுங்க. அவர் ஏற்கனவே பயங்கர நர்வஸா இருக்காருங்க. நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு பயமுறுத்துறீங்க. அவர் நல்லவர். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ.